ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்துமலை முருகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் ஏற்காடு டாப் ஸ்டேஷன் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாள் கழித்து மலை ஏற ஆரம்பித்ததும் என்னன்னு தெரியல, ஒரு ஜாலியாக ஒரு விதமான குஷி ஒன்று வந்துருச்சு. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அம்மா எல்லோரும் வந்து முன்னாடி வேனில் போயிட்டு இருந்தாங்க, பின்னாடி காரில் நான், அண்ணன், அண்ணி, அக்கா, மாமா, அப்பா எல்லோரும் நாங்கள் காரில் போயிட்டுருந்தோம். மலைகளின் அரசன் தங்களை இனிதே வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி போர்ட் போட்டிருந்தாங்க. டாப் ஸ்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பித்ததும் ஒரு விதமான ப்ரெஷர் வந்து காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லாரும் வேனில் போயிட்டு இருக்காங்க, நாங்கள் இங்கே பின்னாடி காரில் வந்துட்டுருக்கோம். நைட்டு பிளான் பண்ணி மார்னிங் ஏர்லி மார்னிங் கிளம்புனதுனால எங்களால் ஒரு நாள் தான் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. பட் ரெண்டு நாள் பிளான் பண்ணியிருந்தால் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்கலாம். நாங்கள் கொஞ்சம் இடம் தான் பார்த்தோம். நீங்கள் அப்புறம் அந்த மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக ரெண்டு நாள் பிளான் பண்ணுங்கள். அப்போது எல்லா இடமும் ஃபுல்லாக பார்க்கலாம். மலை ஏற ஏற ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பித்தோம். நாங்கள் எல்லாருமே கொஞ்ச நாள் சென்னை, நானாக இருக்கட்டும், அக்கா, அண்ணி, அண்ணன் எல்லாருமே கொஞ்ச நாள் சென்னையில் படித்தது, ஒர்க் பண்ணது, அந்த மாதிரிலாம் இருக்குமா. ஸோ ஒரு ஒரு ஊருக்கும் லாங்குவேஜ், எல்லோரும் அங்கே இருக்கும்போது ஒருத்த ஒருத்தங்க அந்த லாங்குவேஜ் எப்படி பேசுவாங்க, அவங்களோட பேச்சில் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லி ஜாலியாக சிரிச்சுட்டு போனோம். கொஞ்சம் பங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் கலாய்க்காதீங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனது தான் அந்த வீடியோ கிளிப்பில் சேர்த்துருக்கேன், பாருங்கள். ஆனால் இதை கலாய்க்க வேண்டாம். போல் கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட் வந்து மற்ற ஊரோட கம்பேர் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து வேர்க்கடலை, நிலக்கடலை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மணிலா பயிர்னு சொல்லுவோம், இல்லைனா மல்லாட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாது. சிலர் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் வந்து சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக் அந்த சைடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே மட்டும்தான் மல்லாட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் காலேஜ் போன புதுசில் இங்கே பேசி பேசி பழகிட்டு அங்கே போய் பேசும்போது நிறைய பேருக்கு புரியாது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லி ஜாலியாக சிரிச்சுட்டு போனோம். எங்கள் அண்ணன் வந்து தஞ்சாவூரில் 4 வருஷம் பிஇ படித்தான். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பேசணும், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஞாபகமாக, இந்த மாதிரி எங்கேயாவது ஒன்றா போகும்போது பேசி சிரிச்சிட்டு போகும்போது அதில் நமக்கு ஒரு தனி சந்தோஷம், நிறைய மெமரிஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெமரிஸ் இருந்தால் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பட் பங்கமாக கலாய்க்க வேண்டாம், திரும்பி திரும்பி கேட்டுக்கிறேன். நான் சும்மா ஒரு ஃபன்காக தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் டிப்ளமோ படிக்கும் போது அப்பா நான் பொண்ணு இருக்க மாசானே, அந்த பொண்ணு மகள் அப்புறம் என்ன வச்சான், அந்த பொண்ணு எவ்வளவு ஏற்காடு டாப் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு, அதாவது மேலே உச்சிக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. வந்தோம், வந்து இப்போ தான் சாப்பிட்டோம். இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்தது பெருமாள் கோயில் பார்க்க போகிறோம். அங்கே வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு, நாங்கள் போகலான்னு அப்படின்னு. ஆ சொல்லு சொல்லு. ஹலோ மக்களே, ஏற்காடு வந்திருக்கோம். வெயில் அடிக்குதா இருக்கா? இந்த டாப் ஸ்டேஷன்ல இருந்து இந்த வியூ பாயிண்ட் சூப்பரா இருந்துச்சு. அங்கே சில ஃபோட்டோஸ் எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் பக்கோடா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு டாப் ஸ்டேஷன் தான், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ரெண்டு நாள் பிளான் பண்ணுங்கள், ஒரு நாளில் ஃபுல்லாக பார்க்க முடியல. நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணதுனால எங்களால் ஒரு நாள் தான், எல்லாருக்கும் ஆஃபர்ஸ்னால ஒரு நாள் தான் பிளான் பண்ணுவோம். நீங்கள் போகும்போது ரெண்டு நாள் பிளான் பண்ணுங்கள். இதுதான் பக்கோடா பாயிண்ட். ஃபுல்லாக க்ளவுடாக மறைச்சிருக்கு. இங்கே மேலே வர வர முன்னாடி கொஞ்சம் வெயில் தெரிஞ்சிச்சு, சுத்தமாக வெயிலே தெரியல, ஃபுல்லாக க்ளவுட் மறைச்சிருச்சு. இடமே சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, இப்படி சில் சில்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் கூட எங்கடா, ஐயோ வெயில் அடிக்குதே, கிளைமேட் பார்க்க முடியாதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்தோடனே கிளைமேட் சூப்பராக ஆயிடுச்சு.
சென்டர்ல மட்டும் லைட் எரியற மாதிரி இருக்கு. இல்ல அங்க போலாமா? லைட் ஆகல. இல்ல இதெல்லாம் கப்பி தரக்கணும். ஓகே ஓகே. எதனால அவங்க அப்பா கூட இருக்கிறதுனால இது நீ போட்டுட்டுமா? காமி தலையில போடுவோம். காமி ரொம்ப பிடிச்சிருக்கா. சைஸ் கரெக்டா இருக்காடி. அம்மா பாருங்க. ஓகே டன் போலமா? என்ன திரும்பி பாருங்க. அம்மா பாருங்க, நிமிந்து பாருங்க. தலை தெரியவே இல்லை அம்மாக்கு மூணு. ஓகே டன். கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபால்ஸ்க்கு கிளம்பிட்டோம் நீர்வீழ்ச்சி பார்க்குறதுக்காக. நீர்வீழ்ச்சி வீடியோ வந்து நான் பார்ட் டூவாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.